துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க துணிக்குருவி கரும்பு சாறு வியாபாரம் செஞ்சு கிடைக்கிற பணத்துல அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்படியே அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவிய நல்லபடியாவே படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா இது வெயில் காலம் அப்படிங்கறதுனால ஸ்கூல் இல்லைன்றதுனால துணிக்குருவிக்கு உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தா புஜ்ஜி குருவியும் அம்மா இன்னையில இருந்து எனக்கு லீவ் இல்லையா அதனால நானும் உன் கூட கடைக்கு வந்து வேலையில உனக்கு உதவியா இருக்கேமா அட வேணா புஜி வெளிய வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்புறம் உனக்கு உடம்பு முடியாம போயிடும் அட அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா நானும் உன் கூடவே வரேமா எனக்கும் உனக்கு உதவி செய்யறதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி புஜி குருவியும் துணி குருவி கூட சேர்ந்து கரும்பு சாறு விக்கிறதுக்காக போனான் துணி குருவி கிட்ட கரும்பு சாறு எடுக்கற மிஷின் இருந்துச்சு துணிக்குருவி தினமும் கடவுள வேண்டிக்கிட்டு தான் அந்த மிஷின்ல கரும்பு போட்ட சாற எடுத்துக்கிட்டு இருப்பா உம் இங்க பாரு புஜ்ஜி நான் கரும்பு சாறை எடுத்துட்டு சக்கைய உன்கிட்ட குடுத்துக்கிட்டே இருப்ப நீ அது ஒரு பையில போட்டுகிட்டு இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி துணிக்குருவி திரும்பி பார்த்தா புஜ்ஜி பக்கத்துல இருக்குற ஒரு மரத்துக்கு கீழ ஒரு சேர போட்டு அதுல உக்காந்து சந்தோஷமா மொபைல் ஃபோன பாத்துக்கிட்டு இருந்தா என்ன புஜ்ஜி எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இங்க வந்து ஹாயா உட்காந்துட்டு இருக்க அது மொபைல் இருக்க வேண்டாம் வேண்டாம் இப்ப நான் கேள்வி கேட்டேன்னு புதுசா ஏதாவது பொய்ய தேடி நீ சொல்ல வேண்டாம் உனக்கு இந்த மாதிரி மரத்தடியில உட்காந்து மொபைல் போனை நோடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதுக்காக தானே பொய் சொல்லி என் கூட வந்த ம் எப்படியோ நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு கிளாஸ்ல கரும்பு சாறு ஊத்து குடிக்கிறியா குடுக்காம இருக்க முடியுமா குடுக்கற அப்படின்னு துணி குருவி ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ எடுத்து புஜிக்கு குடுத்தா புஜி குருவியும் அந்த ஜூஸ குடிச்சுக்கிட்டே சந்தோஷமா அங்கேயே உக்காந்து மொபைல் போன பாத்துக்கிட்டு இருந்தா அப்படி துணி குருவி அன்னைக்கு நாள் போறா வெயில ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனோட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள்லயே துணி நாலாயிரம் ரூபாவ சம்பாதிச்சிருந்தா இது எல்லாத்தையும் சிச்சு அப்படிங்கிற ஒரு காக்கா கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஐயோ ஒரே நாள்ல இந்த துணி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காளே அப்படின்னா ஒரு மாசத்துல இவ எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் பேசாம நானும் கரும்பு ஜூஸ் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்ப எனக்கும் இதே அளவுக்கு லாபம் கிடைக்கும்ல அப்படி துணி அந்த வருமானத்தை பார்த்து சிச்சோ காக்காவும் கரும்பு ஜூஸ் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுது சிச்சோ காக்கா அது கிட்ட இருக்கிற பணத்துல ஒரு கரும்பு ஜூஸ் மிஷினையும் வாங்கிடுச்சு அப்படியே கரும்பு வாங்கலாம் அப்படின்னு சோட்டு கிளியோட தோட்டத்துக்கு போச்சு என்ன சீச்சோ இங்க வந்திருக்க என்ன வேணும் நானும் இன்னையில இருந்து கரும்பு ஜூஸ் வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் கரும்பு வாங்குறதுக்காக வந்தேன் ஒரு நாளுக்கு ஒரு மூட்டை கரும்பு குடுக்கணும்னா மாசத்துக்கு நீ முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அய்யய்யோ முப்பதாயிர ரூபாவா அவ்வளவு பணத்தை என்னால குடுக்க முடியாது அட லாபம் வேணும்னா முதல்ல முதலீடு செய்யணும் முதலீடு செய்யவே உனக்கு மனசு இல்ல அப்புறம் உனக்கு லாபம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சோட்டு கிளி சொன்னதுனால சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு சிச்சு காக்கா வேற எந்த இடத்துக்கு போனாலும் கரும்போட வேலை ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சிச்சு காக்காவுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு நான் எப்படியாவது கரும்பு ஜூஸ் வியாபாரத்தை செஞ்சாகணும் ஆனா கரும்போட வேலை ரொம்ப அதிகமா இருக்கு சும்மா பேருக்கு ஒரு நாலு கரும்பு இவங்க கிட்ட வாங்கிட்டு அந்த கரும்ப அந்த மிஷினுக்கு பக்கத்துல வச்சிடுறேன் அப்படியே சிச்சு காக்கா கொஞ்சமா கரும்பு வாங்கி மிஷின் பக்கத்துல வச்சிருச்சு ஆனா அந்த கரும்பு பயன்படுத்தி அது ஜூஸ் எடுக்கவே இல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி அதுல சர்க்கரைய கலந்து வச்சு அதே மாதிரி அதுல கொஞ்சம் ஃபுட் கலரையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரியே செஞ்சது ஆஹா நான் கலந்து வச்சிருக்கேன் இந்த தண்ணி பாக்குறதுக்கு அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கு யாராலையும் இத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி சிச்சு காக்கா கரும்பு ஜூஸ்னு போய் சொல்லி எல்லாருக்கும் சக்கரை தண்ணிய குடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா எல்லாரும் அதுதான் கரும்பு ஜூஸ் அப்படின்னு வாங்கி குடிச்சிகிட்டு இருந்தாங்க அதனால சிச்சு காக்காவுக்கு அதுல நிறைய லாபமும் கிடைச்சுது நான் துணியோட கடைக்கு பக்கத்துல தான் என்னுடைய கடையையும் வைக்கணும் அப்பதான் என் கடைக்கு நிறைய பேரு வருவாங்க உம் நான் விக்கிற இந்த சக்கர தண்ணியில இன்னும் கொஞ்சம் சக்கரைய கலக்கணும் அப்பதான் இந்த ஜூஸ் குடிக்க ரொம்பவே இனிப்பா இருக்கும் அப்படி இனிப்பா இருந்தாதான் தான் யாரும் துணிகிட்ட வாங்காம எல்லாரும் என்கிட்டயும் வந்து வாங்குவாங்க அப்படி சிச்சு காக்கா துணியோட கடைக்கு பக்கத்திலேயே அதோட கடையையும் ஏற்பாடு பண்ணுச்சு அட என்ன சிச்சு எதுக்காக உன் கடையை இங்க வச்சிருக்க ரெண்டு பேரும் செய்யறது ஒரே வியாபாரம் தானே அப்படின்னா பக்கத்து பக்கத்துல இருக்க கூடாதுல்ல நான் இந்த தெருவுல வியாபாரத்தை செய்யற நீ பக்கத்து தெருவுக்கு போ அப்பதான் ரெண்டு பேருக்குமே லாபம் கிடைக்கும் இப்படி பக்கத்து பக்கத்துல ஒரே கடை இருந்துச்சுனா ரெண்டு பேருக்கும் இதுல நஷ்டம் தானே வரும் எனக்கு என் கடை மேலயும் நான் விக்கிற ஜூஸ் மேலயும் நம்பிக்கை இருக்கு எல்லாரும் என்கிட்ட தான் வந்து ஜூஸ் வாங்குவாங்க நஷ்டம்னு வந்தா உனக்கு தான் வரும் அதனால நீ வேணுனா இந்த இடத்த விட்டுட்டு கடைய மாதிப்போம் அட நான் பல வருஷமா இங்க தான் என்னுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாயே போனும் நான் எங்கேயும் போக மாட்டேன் என் வியாபாரம் இங்கேயே தான் நடக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுடைய பசங்களான சின்ன காக்காவும் புஜ்ஜி குருவியும் மட்டும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அம்மாக்கள் சண்டை போடுறதுனால அவங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இருக்கல இப்படியே சில நாட்களும் போச்சு எல்லாருமே துணியோட கடைக்கு வந்து வந்துதான் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிப்பாங்க ஆனா அத பார்த்து ஜிஜு காக்காவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ஒரு நாள் அந்த ஊருக்கு மஹி அப்படிங்கிற ஒரு கழுகு வந்துச்சு மஹி கழுகு ஃபுட் கமிஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதனால மஹி கழுகு ஊரெல்லாம் சுத்தி அங்க எல்லாரும் விக்கிற சாப்பாடு பொருட்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படி பண்ணிக்கிட்டே துணிக்குருவி அப்பறம் சிச்சோ காக்கா விக்கிற அந்த கரும்பு ஜூஸ் கடைக்கும் வந்துச்சு நீங்க பாருங்க உங்க கடையில நீங்க விக்கிற இந்த கரும்பு ஜூஸ நான் டெஸ்ட் பண்ணி பாக்கணும் அதனால ரெண்டு பேருமே உங்க உங்க கடையில இருக்கிற ஜூஸ ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்து குடுங்க அப்படி மகிகளுக்கு சொன்னதுனால சிச்சோ காக்காவும் துணிக்குருவியும் அவுங்கவங்க கடையில விக்கிற கரும்பு ஜூஸ ஒரு ஒரு கிளாஸ்ல ஊத்தி எடுத்துட்டு வந்து அத மகிகளுக்கு கிட்ட கொடுத்தாங்க அப்போ சிச்ச காக்கா புத்திசாலித்தனமா கிளாஸ மாத்தி வச்சிருச்சே சிஜு காக்கா சக்கர தண்ணிய கொண்டு போய் துணி பக்கத்துல வச்சிடுச்சு அப்படியே துணி குருவி விக்கிற சுத்தமான கரும்பு சார அதோட பக்கத்துல வச்சிடுச்சு மகிகளுக்கு ரெண்டு தீயுமே டெஸ்ட் பண்ணி பாத்துச்சு இந்த செகப்பு கிளாஸ்ல இருக்கிற கரும்பு சாரு யாரு என்னடிதாங்க அப்படின்னா இன்னையில இருந்து நீ வியாபாரமே செய்யக்கூடாது எல்லாரும் கேளுங்க இந்த குருவி விக்கிற கரும்பு ஜூஸ் ஜூஸே கிடையாது இது வெறும் சக்கரை தண்ணி தான் அதுலயும் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிருக்கு இது உடம்புக்கு கெடுதல் ஆனா இந்த காக்கா விக்கிற கரும்பு சாறு ரொம்ப சுத்தமா இருக்கு நீங்க எல்லாரும் இந்த காக்கா கிட்டயே வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு அப்படி மகிக்கழுகு சொல்லிட்டதுனால எல்லாருமே சிச்சு காக்கா கிட்ட இருக்கிற அந்த சக்கர தண்ணியவே வாங்கி குடிச்சாங்க பாவம் துணி கிட்ட யாருமே ஜூஸ் வாங்கி குடிக்கவே இல்ல அம்மா நீ கவலைப்படாதம்மா நீ எந்த தப்புமே செய்யலங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா சரி போகாது நான் நான் எந்த 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 தப்பும் செய்யல அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாதான் நம்ம வியாபாரம் நல்லபடியாவே நடக்கும் அம்மா அந்த விஷயத்த நீ நீ விட்டுடுமா ஒரு ஃபுட் கலரையும் மிக்ஸ் பண்ணல பண்ணலன்னு காட்டுற அப்படி புஜி குருவி அவளுடைய ஸ்மார்ட் எடுத்துக்கிட்டு விளையாடுறதுக்காக வெளியில போனா ஸ்மார்ட் போனா ரொம்பவே பிடிக்கும் சின்னு காக்காவுக்கு சின்னு புஜ்ஜி கிட்ட வந்தான் புஜ்ஜி இந்த ஸ்மார்ட் போன்ல நாம ரீல்ஸ் எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணலாம் ஹா அப்படியே செய்யலாம் ஆனா நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கும் உங்க அம்மா இந்த கரும்பு ஜூஸ செய்ய கரும்பெல்லாம் எங்க இருந்து வாங்குறாங்க அப்படியே இந்த கரும்பு ஜூஸ எப்படி தயார் பண்றாங்க நான் இதுவரைக்கும் உங்க அம்மா கரும்பு ஜூஸ தயார் பண்றத என் கண்ணால பாக்கவே இல்ல அட கரும்பு வாங்குனா கரும்பு ஜூஸ தயார் பண்றது எங்க அம்மா தண்ணியில சர்க்கரைய கலப்பாங்க அதுக்கப்புறமா அதுல ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க அன்னைக்கு கூட துணி சித்தியோட டம்ளர்ல இருந்த ஜூஸை எங்க அம்மாவே எடுத்துக்கிட்டாங்க எங்க அம்மா டம்ளர்ல இருந்த சக்கரை தண்ணிய தான் துணி சித்தி கிட்ட அவங்க வச்சிட்டாங்க அதனாலதான் அந்த ஆபீசர் துணி சித்திய திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னு சின்ன காக்கா சொல்ற எல்லாத்தையுமே சின்னவுக்கு தெரியாம புஜ்ஜி குருவி வீடியோ எடுத்தா அதுக்கப்புறம் அடுத்த நாள் புஜ்ஜி குருவி அந்த வீடியோவை ஊர்ல எல்லார்கிட்டயுமே போட்டு காட்டினா அப்ப எல்லாரும் சிச்சு காக்காவ அடிச்சு அதோட கடைய மூட வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வழக்கம் போலவே எல்லாரும் துணியோட கடைக்கு வந்து கரும்பு ஜூஸ குடிச்சிகிட்டு இருந்தாங்க என்ன புஜி இது நான் உன்கிட்ட சொல்ற விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னுல சொன்ன அட சின்னு நான் என் வாயால நீ சொன்ன எந்த விஷயத்தையுமே யாருகிட்டயுமே சொல்லலடா நான் வீடியோ தான் எடுத்தேன் அத எல்லாருக்கும் போட்டு காட்டுனேன் இதை நான் சொன்னதா எப்படி ஆகும் ஏன் புஜ்ஜி இப்படி பண்ணிட்டேன் இனி எங்க அம்மா அடிக்கிற அடியில நான் எங்க ஓட போறேனோ ஆ நம்ம கிட்ட இப்படி தான் இருக்கும் துணிபுரிவி காய்கறி மற்றும் பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அது விற்கிற காய்கறிகளும் பழங்களும் எங்கேயாவது திருடிட்டு வந்ததாதான் இருக்கும் துணி குருவி ஊரில் இருக்கிற பண்ணைங்களுக்கும் பழத்தோட்டத்துக்கும் போய் அங்கே இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் யாருக்கும் தெரியாம திருடிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடும் மறுநாள் அது எல்லாத்தையும் ஒரு தள்ளு வண்டியில் வச்சு எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போய் வித்துட்டு வரோம் துணி குருவியோட அம்மா மகை கழுகு துணி இப்படி செய்யறதை தடுக்கலான்னு பார்த்துச்சு ஆனால் துணி மட்டும் சுத்தமாக அம்மா பேச்சு கேட்காம எப்பவும் திருடிக்கிட்டு வர்றத தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு ஆ இவ்வளோ ராத்திரி வேலையில் நீ எங்கே போகிற துணி நீ பொம்பளை பொண்ணுங்கிறதையே மறந்துட்ட போலருக்கு அட உனக்கு தெரியாதாம்மா நான் இப்போ எங்கே போவேன்னு தினந்தோறும் எல்லாரோட பண்ணைக்கும் போய் அங்கே இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் திருடிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வருவேன் சீ என்னடி இது கெட்ட எண்ணம் இப்படி செய்கிறதெல்லாம் தப்பு இப்படி மகை கழுகு என்ன சொன்னாலும் அதை கேட்காம துணிக்குருவி வெளியே போச்சு துணிக்குருவி முதல்ல லூசியோட பண்ணைக்கிட்ட போச்சு லூசியோட பண்ணையில் விளைஞ்ச காய்கறிகளை பறித்து எடுத்துக்கிட்டு ஒரு கூடையில் வச்சுக்கிச்சு அப்புறமா பக்கத்தில் இருந்த ஒரு மாம்பழ தோட்டத்துக்கு போச்சு அங்கே இருக்கிற மாம்பழங்களையும் அப்படியே மிம்மி காக்காவோட சப்போட்டா தோட்டத்துக்கும் போய் அங்கே இருந்த சப்போட்டா பழங்களையும் பறிச்சுக்கிட்டு ஒரு பையில் வச்சுக்கிச்சு அப்புறம் அது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு துணிக்குருவி ராத்திரி நல்லா தூங்கிடுச்சு மறுநாள் துணிக்குருவி ராத்திரி திருடிட்டு வந்த காய்கறிங்களையும் பழங்களையும் ஒரு தள்ளுவண்டியில் வச்சு எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போச்சு காய்கறிமா காய்கறி கஷ்டப்பட்டு விளைவிச்ச காய்கறி இனிப்பான சுவையான பழமா கஷ்டப்பட்டு விளைவிச்ச பழம் அப்படின்னு அதை விற்றுக்கிட்டு இருந்துச்சு இப்படி அன்றைக்கி நாள் முழுக்க நல்லா விற்று நிறைய பணத்தை சம்பாதிச்சிச்சு பார்த்திங்களாம்மா எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சுருக்கிறேன் இந்த பணத்தை வச்சு நம்ம நிம்மதியாக வாழலாம் கொஞ்ச நேரம் நான் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் திருட போகிறேன் இந்த முறை நம்ம ஊருக்கு கிழக்கு திசையில் இருக்கிற மாம்பழ தோட்டத்துக்கு போனோம் அந்த பக்கமாக எப்பவும் போனதில்லை ஹ என்னோட பேச்சை கேட்டு இது எல்லாத்தையும் விட்டுடு நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் நீ எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறவனே பணத்தை சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவான் உனக்கு தெரியும் இல்லைம்மா என்னால பணத்தை சம்பாதிக்காம இருக்க முடியாதுன்னு அதுக்கு தான் நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன் இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு துணிக்குருவி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் திருடுறதுக்காக போச்சு துணிக்குருவி முதல்ல காய்கறி தோட்டத்துக்கு போய் அதுக்கு வேண்டிய காய்கறிங்க எல்லாத்தையும் பறிச்சுக்கிச்சு அப்புறம் கிழக்கு திசையில் இருக்கிற மாம்பழ தோட்டத்துக்கு போச்சு ஹா இந்த மாம்பழ தோட்டத்துக்குள்ள வந்ததும் மாம்பழ வாசனை ரொம்ப அருமையாக இருக்கு வாசனையே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அந்த பழம் எவ்வளோ சுவையாக இருக்குமோ இப்படி துணிக்குருவி முன்னாடி போனதும் அங்கே அது ஒரு போர்டை பார்த்துச்சு அந்த போர்டில் எழுதியிருந்ததை துணிக்குருவி படிச்சிச்சு உள்ளே போகிறது ஆபத்து யாரும் உள்ளே போக முயற்சிக்காதீங்க இது உங்களுக்கு தான் நல்லது ஆ என்ன உள்ளே போகக்கூடாதா ரொம்ப அறிவாக தான் யோசித்து எழுதியிருக்கிறாங்க என்னை மாதிரி திருடங்க இதை படிச்சதும் திரும்ப போயிடுவாங்கன்னு நினச்சாங்க போல நான் என்னோட வேலை முடிகிற வரைக்கும் சுத்தமாக பின்வாங்க மாட்டேன் இப்படி துணிக்குருவி அந்த போர்டில் எழுதியிருந்ததை பெருசு படுத்திக்காமல் உள்ளே போச்சு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா துணிக்குருவி ஒரு கிளியை பார்த்துச்சு அந்த கிளி ஒரு மாமரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆ யாரு இந்த கிளி இப்படி தவம் செஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இந்த கிளிக்கிட்ட எனக்கு ஒன்றும் வேலை இல்லை எனக்கு வேண்டியது மாம்பழம்தான் அப்படின்னு துணிக்குருவி மாமரத்தில் காய்ச்சிருந்த மாம்பழங்களை ஒன்று ஒன்றா திருடி அதை எடுத்துட்டு வந்த பையில் வச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி துணிக்குருவி பழங்களை பறிக்கும்போது ஒரு மாம்பழம் மரத்துக்கு கீழே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த கிளியோட தலை மேலே விழுந்துச்சு கிளிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஹட யாரு நீ எதுக்கு உள்ளே வந்த ஹட நீ என்ன இந்த தோட்டத்துக்கு ஓனரா என்ன உக்காந்து தவ செஞ்சுக்கிட்டுரு அதை விட்டுட்டு என்னையே கேள்வி கேட்குறியா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் கிட்டேயே எப்படி பேசுவியா என்னோட தவத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே திமுறா வேற பேசுறியா நீ இப்படி திருடுறதுக்காக வந்தது தப்புன்னு புரிய போது தப்பு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டு அந்த பழங்களை நீ இங்கேயே வச்சுட்டு போயிட்டா உனக்கு நல்லது இல்லைனா நீ வாழ்க்கை முழுக்க அழுதுக்கிட்டே தான் வாழ்ந்தாகணும் ஹ இந்த மாதிரி மிரட்டை நான் எத்தனையோ பார்த்துருக்கேன் நான் இந்த பழங்களை கண்டிப்பாக இங்கே வச்சுட்டு போக மாட்டேன் அப்புறம் நீ ஒன்றும் இந்த தோட்டத்துக்கு ஓனர் இல்லை என்கிட்ட பேசுகிற அதிகாரம் உனக்கு இல்லை இப்படி துணிக்குருவி மோசமாக பேசுனதுனால சோட்டு கிளிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சோட்டு கிளி உடனே இப்படி சாபம் கொடுத்துச்சு நீ திருடினதுக்கும் அப்படியே நான் சொல்கிறத கேட்காம என்கிட்டயே திமிரா நடந்ததுக்கும் இது என்னோடய சாபம் இன்னிலிருந்து உன் வயிற்றுல ஒரு மாமரம் முளைக்கும் எப்போ அந்த மரம் நல்லா முளைச்சி பெருசாக மாறி ஒரு பழத்தை கொடுக்குதோ அது வரைக்கும் நீ வழி அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி சோட்டு கிளி சபிச்சிச்சு துணிக்குருவி அந்த சாபத்தை கூட பெருசாக ஒன்று எடுத்துக்காம அங்கிருந்து போயிடுச்சு வீட்டுக்கு போய் தூங்குச்சு மறுநாள் அதால் தூங்கி எழுந்துக்கவே முடியல அப்போது மகி கழுகு தூங்கிட்டு இருந்த துணிக்குருவி கிட்ட வந்து இப்படி எழுப்புச்சு ஹா ஹட துணி என்ன இது உன் வயிற்றில் ஏதோ ஒன்று முளைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மகி கழுகு சொன்னதும் துணிக்குருவி ஒரே வழியாக ஆச்சரியப்பட்டுச்சு உடனே துணிக்குருவிக்கு வழி எடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நேற்று அந்த கிளி கொடுத்த சாபம் உண்மைதான் போல இருக்கு ஆ சாபமா என்ன அந்த சாபம் மகி கழுகு கேட்டதும் துணிக்குருவி ராத்திரி நடந்த மொத்த விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லுச்சு அதுக்கு தான் உன்கிட்ட நான் நிறைய முறை சொன்னேன் இந்த மாதிரி வேலை செய்கிறது நல்லது இல்லைன்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம திருட போய் இப்போ கஷ்டத்தை வாங்கிட்டு வந்து நிற்கிறியே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா துணி குருவிக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிச்சு அந்த வலி கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சு அந்த செடியும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருந்துச்சு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல இருந்த பறவைங்க எல்லாரும் துணிய பார்க்குறதுக்காக அதோட வீட்டுக்கு வந்தாங்க ஹட இந்த அதிசயத்தை நான் எப்பவும் பார்த்ததில்லை அழுவிறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல ஆமா துணி நீ எவ்ளோ நாளைக்கு இந்த வழியை தாங்கிட்டு இருக்கணும் இனிமே வாழ்க்கை முழுக்க நீ இந்த மரத்தை சுமந்துக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சிச்சு காக்காவும் லூசி புறாவும் கட்டில படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த துணி கிட்ட கேட்டாங்க அதுக்கு துணி குருவி இப்படி அளிச்சிச்சு ஆ அந்த கிளி சொன்ன மாதிரியே இந்த செடி வளர்ந்து மரமா மாறி இதுல ஒரு காய் காய்க்கிற வரைக்கும் எனக்கு இந்த சாபம் போகாது அப்படின்னா இப்பவே உரங்களை போட்டு இந்த செடிய மரமா மாத்தலாம் இப்படி சிச்சு சிச்சுக்காக்கா அதோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் உரங்களை எடுத்துட்டு வந்துச்சு துணி குருவி என்னன்னா மெத்தையில படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சிச்சு சிச்சுக்காக்கா துணியோட இருந்து வெளியே வந்துக்கிட்டு இருந்த அந்த செடிக்கு உரத்தை போட்டுச்சு இன்னொரு பக்கம் லூசி புறாவும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு நிமிஷத்துலேயே அந்த செடி பெருசா வளர்ந்து மரமா மாறிடுச்சு ஐயோ என் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையை செய்யறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு துணிக்குருவி படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் மகி கழுகு அந்த கிளிய தேடிக்கிட்டு தோட்டத்துக்கு போச்சு மகி கழுகு ஒரு மரத்துக்கு கீழே கிளி தவ செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு மகி கழுகு கிளியோட காலை பிடிச்சிக்கிட்டு இப்படி கேட்டுச்சு கிளி அவர்களே என் பொண்ணு செஞ்சது பெரிய தப்பு அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க அவளுக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க என் பொண்ணை காப்பாத்துங்க இப்படி மகி கழுகு அழுததுனால கிளியோட மனசு கரைஞ்சு போயிடுச்சு இந்தாங்க இதை எடுத்துட்டு போய் மரம் முளைக்கிற இடத்துல தெளிங்க உடனே அந்த மரம் மறைஞ்சு போயிடும் இனிமேலாவது உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு உழைச்சு வாழுன்னு சொல்லி கொடுங்க இப்படி சோட்டுக்கிள்ளி சொன்னதுனால மகி கழுகு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு மகி கழுகு தண்ணிய மரம் முளைக்கிற இடத்துல ஊத்துச்சு அந்த மரமும் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு துணி குருவிக்கு வந்த வலி கூட முழுமையா குணமாகிடுச்சு குருவி எழுந்து உக்காந்துச்சு அட எனக்கு முழுசா குணமாகிடுச்சு அப்படியே அந்த மரமும் மறைஞ்சிருச்சு ஹா இனிமேலாவது திருடுறதை நிறுத்திட்டு கஷ்டப்பட்டு வேலை செய் இந்த விஷயத்த நான் இல்ல அந்த கிளி தான் உன்கிட்ட சொல்ல சொல்லுச்சு அன்னையில இருந்து துணிக்குருவி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு